Hi friends, இன்னைக்கு நம்ம ஃபியா ஃபேஷனில் கிவ்அவே கான்டெஸ்ட் வீடியோ 17 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்குது யாருன்னா தஸ்னீம். இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி நம்மளோட கிவ்அவே கான்டெஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் இன்னும் ரெண்டு ரெசிபிஸ் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியே அவங்க எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தஸ்னீம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் நூடுல்ஸ் அண்ட் எம்டி சால்னா தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அவங்களோட ரெசிபிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட கேபேஜ் எடுத்திருக்கேன், பீன்ஸ், ஆனியன், கேரட், கேப்சிகம். நீங்கள் வந்து ட்ரையாக வேகிற, அதாவது ரொம்ப தண்ணி விடாத எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு எக் வந்து எடுத்து சால்ட் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பெப்பர், சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் நல்லா நெய்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சால்ட், இது பெப்பர். இப்போ வந்து கேபேஜ் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கோங்க. அப்புறம் காய்கறி எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இதில் இப்போது ஜிஞ்சர் கார்லிக் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா கொதி விட போகிறேன். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியனை போட போகிறேன். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது அடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். பீன்ஸ், கேப்சிகம், தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை, ஹாஃப் பாயில் ஆனால் போதும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டாப்பிக்கில் போடுங்க, இந்த மாதிரி விலாக் பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு நிறைய வீடியோஸ் ரெக்கமெண்ட் கூட பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஸோ இன்னுமே நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயாபா, ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையும் பெரிய சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து உள்ளே சேர்க்கலாம். நூடுல்ஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்மையான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவை, அது எப்படி ஃப்ரை பண்ணணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 ஆனியன் நல்லா ஸ்லைஸாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி வேணும்னா இந்த இன்க்ரீடியன்ட்லாம் இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு வதங்கினா போதும், ஏன்னா நம்ம இதை மறுபடியும் குக் தான் பண்ண போகிறோம். இப்போ கருவேப்பில, புதினா, மல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லைன்னா ஒரு 5 பூண்டும் 1 இன்ச் இஞ்சியும் சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் அரை மூடி தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி இறக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இதோட தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பிரிஞ்சியில் சோம்பு, கல்பாசி, பட்டை, ஒரு சின்ன கிராம்பு எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கலாம். இப்போ சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு எல்லாமே போட்டு தாளிச்சுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கோல்டன் ப்ரௌன் வர முன்னாடி ஸ்டேஜ் தான் இதுக்கு வதங்குறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இது பச்சை வாசனைலாம் இதில் இருக்காது, ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் புதினா, கருவேப்பிலை, மல்லி மூணும் இப்போவே சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோடய ஃப்ளேவர் வந்து கிரேவியில் இறங்கும். இப்போனா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். தஸ்னீம் சொன்ன ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.